வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ராயல் ஃபலூடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சப்ஜா சீட் எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற வச்சா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரமாக வச்சிடலாம். மில்க் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இங்கே 2 கப் மில்க் எடுத்துருக்கேன். பால் நல்லா காயணும். காஞ்ச உடனே இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் இது மாதிரி சைனா கிராஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்குது. இது 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் அகர் அகர்னு கிராஸ் மாதிரியே இருக்கும், அது கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் சுகர் இருக்காது, ஸோ நான் இதில் 3 ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வரட்டும். இதில் இப்போ நம்ம கலருக்காக நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்ல கலரும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு இதை நம்ம நல்லா கூல் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம பால் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ அதில் ரோஸ் சிரப் 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதுலேயே ஸ்வீட் இருக்கும், ஸோ அதனால் நம்ம சுகர் எதுவும் தனியாக ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது 1 ஹவர் நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண வைக்கணும். இதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லி வாட்டரும் நல்லா ரெடியாக இருக்குது, கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை 1 பவுலில் மாற்றி இதையும் ஃப்ரிட்ஜில்னால் 2 ஹவர்ஸ் ஆகும் செட் ஆக, ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 1 ஹவர்லேயே செட் ஆகிடும். இதை ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிடலாம். பாருங்கள் ஜெல்லி சூப்பராக செட் ஆகிடுச்சு 1 ஹவருக்கு அப்புறம். இப்போ நம்ம ஃபலூடாக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் சிரப்பை நம்ம கிளாஸில் சைடில் எப்படி போட்டுக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி மாம்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க இந்த சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆப்பிள், பைனாப்பிள், கிரேப்ஸு, மாதுளம்பழம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மேங்கோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், க்ரீன் எல்லோ அப்படி. இப்போ திருப்பி கொஞ்சம் மேங்கோ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம இதில் ஐஸ்கிரீம், நீங்கள் என்ன ஃப்ளேவர் என்ன ஐஸ்கிரீம்னாலும் இதில் வச்சிடலாம். என்கிட்ட இன்றைக்கி ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, ஸோ அதை வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம மேலே இந்த மாதிரி ரோஸ் சிரப்பை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பர் எம்மியான ராயல் ஃபலூடா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பர் எம்மியான ஃபலூடா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.